45ல ரெண்டாவது உலக போர் முடியும் போது நம்ம ஊர் கடை ஆலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான இடம். ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம வாகனிங்கன் இந்த ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இந்த சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகான சிட்டி. இந்த சிட்டியில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டு ஹூக்ஸ்ட்ராட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா 750 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, இந்த ரோடை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையே 375 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 750 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து இந்த ஊரில் வந்து ஓல்டஸ்ட் சர்ச்சு வேகனிங்கனில். இன்றைக்கி நம்ம இது தான் சுற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இங்கே இருக்க சென்ட்ரம், ப்ளஸ் வந்து என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, இந்த சிட்டியில் என்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க மக்களே, இந்த சிட்டியை சுற்றி பார்ப்போம். வயசான தாத்தா முதற்கொண்டு இளஞ்சோடிகள் முதற்கொண்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கெல்லாம் இந்த ஆம்பளை பொம்பளைலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் புருஷன் முன்னாடி சேர்ந்து அடிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இந்த கடை ப்ரௌனீஸ் அண்ட் டவுனீஸ். இந்த கடையை வந்து என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட கேட்கும் போது, நம்ம இந்த டவுன் சிண்ட்ரம் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது கொஞ்சம் இந்த உடல் பாதிப்பானவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு கடையை வந்து நடத்திட்டுருக்காங்க. உள்ளே வேலை செய்கிறவங்க, உள்ளே மேக் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டவுன் சிண்ட்ரமால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஸோ இந்த கடைக்கு வந்து அதிகமான நபர்கள் வந்து இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து இங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷாப் க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் தான் கடையே வந்து ப்ரௌனீஸ் அண்ட் டவுனீஸ்ன்னு வச்சுருக்காங்க. உலகத்திலேயே சந்தோஷமான ஆட்கள் அவங்க தான். அதை ஒரு இது பண்ணுறதுக்காக தான் இந்த கடையை அவங்க நடத்திட்டுருக்காங்க. இந்த கடையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் பெரிய அந்த சர்ச்சு சொன்ன இல்லையா, இந்த சர்ச்சு தான். ஓல்டஸ்ட் சர்ச் இன் வேகனிங்கன். இந்த சிட்டி டவருக்கு நடுவில் இது வந்து அமைதி சமாதானத்துக்கு இதுவாக வந்து இந்த சிலையை வச்சுருக்காங்க. அதனால தான் மேலே வந்து பறவை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடு, இந்த சைடு ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற இடம். அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எல்லாருமே வந்து தண்ணி அடிக்கிற இடம். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, இந்த சைடு சாப்பிட்லாம், இந்த சைடு தண்ணி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் மக்கள் இந்த ஊர் மேயரோட பில்டிங். வேகனிங்கன் சிட்டியோட இது வந்து மேயர் ஆஃபீஸு, இது சிட்டி டவர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்த ஊர் மேயர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இந்த பில்டிங் வந்து 1698 இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட 300 அபோவ் இயர்ஸ்க்கு மேலே. அதுக்கப்புறம் 1892 இதை ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு மேயர் இருந்தால் ஒரு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு முன்னாடி எப்படின்னா ஒரு சிட்டிக்கு வந்து மதில் சுவர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மேயர் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தால் தான் அதை சிட்டின்னு சொல்லுவாங்க. போன இந்த ஊரில் வந்து வேகனிங்கன் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேயரும் இருக்குது, மதில் சுவரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சிட்டி வந்து ரொம்ப பிரபலமான சிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இதுதான் சிட்டி சென்டரோட மெயின் ஸ்ட்ரீட்டு. எல்லா கடையும் திறந்துருக்கு. யூஸ்வலாக நான் நாத்திக்காமல் பெரும்பாலான சிட்டியில் வந்து கடை மூடி இருப்பாங்க. பட் இந்த சிட்டியில் வந்து எல்லாமே திறந்துருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. லஞ்சு ப்ளஸ் ட்ரிங்க்ஸ். கொஞ்சம் கடைகள் மூடியிருக்காங்க, கொஞ்சம் கடைகள் திறந்து வச்சுருக்காங்க. இது பேக்கரி கடை மூடியிருக்காங்க. தேர் ஹோஸ்ட் வேங்கில் செருப்பு கடை.
என்னப்பா இது இந்தியன் ஸ்பிரிட்டு நம்ம ஊர் கடை என்ன இருக்கு இந்தியன் ஸ்பிரிட் பேப் ஸ்மார்ட் ஹெட் ஷாப் சிகரெட்டு கடையா இது வந்து இந்த சிட்டியில் இருக்கிற தேட்டர் ஹீர் அண்ட் ஸ்டார்ட் தேட்டர் இந்த ஒரு தேட்டர் பார்த்தீங்களா இங்கே வந்து மொத்தம் மூணு இது இருக்குது ஸோ பெரும்பாலான மூவிஸ் வந்து இந்த சிட்டியில் இந்த தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் ஊருக்கு நெதர்லாண்ட்ஸுக்கு வந்த அப்புறம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் நம்ம வாழ்கிறதே அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் வெறித்தனமாக வேலை செய்கிறாங்க ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஜாலியாக தண்ணி அடிக்கிறாங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலையே எல்லாருமே ஃபேமிலியோட ஜாலியாக குழந்தை குட்டிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த டென்ஷனும் கிடையாது ஃபேமிலியோடு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க தண்ணி அடிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க கரெக்டாக முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் திருப்பி லேப்டாப் உட்கார வச்சுக்கிட்டு நல்லா திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மக்களே இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதாவது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி வந்து சரண்டர் ஆகி ஒப்பந்தம் கையெழுத்து போட்ட இடம் இது தான் இந்த இடத்துல தான் அது நடந்தது நம்ம நண்பர் அண்ணன் கல் சுப்பிரமணி அண்ணன் அவர் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார் அண்ணன் வணக்கம் வணக்கம் சரிண்ணா இந்த இடத்த பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சப்ஸ்கிரைபர்களும் சொல்லுங்கண்ணே என்ன இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்ன ரைட் பின்னா நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சிலை தான் 1945 ரெண்டாம் உலக போர் முடியும் போது மே 5 இந்த இடத்துல இந்த சிலையை நிறுவினாங்க ஒவ்வொரு வருஷமும் மே 5 வாகனிங்கில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க உங்களுக்கு பெரிய ஊரே பயங்கர திருவிழா மாதிரி இருக்கும் கடந்த 2 மட்டும் அது நடக்கலை ஏன்னா கொரோனானால ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மே 5 இங்கே பயங்கர சிறப்பாக இருக்கும் இது வந்து மே 5 சொல்கிறாங்க 5 May சதுக்கம் இதில் இந்த சிலை அதுக்காக வச்சுருக்காங்க பின்னாடி அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட ஆடிட்டோரியம் இருக்குது அதுக்கு வாசலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டூபி வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அணையாக விளக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த பக்கம் இதுதான் ஹோட்டல் த வேர்ல் ஹோட்டல் த வீரல் ஹோட்டல் த வேர்ல் இங்கே தான் வந்து இந்த 2 உலக போர் முடிவுக்கு வந்தது ஜெர்மனி சரண்டர் ஆன சரணாகதி இடத்துல அங்கே தான் கையெழுத்து போட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட 100 பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஹோட்டல் அதை வந்து இன்னும் சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க அதோட சிட்டி சென்டர் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் எங்கே அப்படியே மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எங்கே கையெழுத்து போட்டாங்கன்னா ஜெர்மனி வந்து ஜென்ரல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு கனடிய ஜென்ரல் கிட்டே சரணாகதி அடைஞ்சு கையெழுத்து போட்டாங்க ஸோ அதனால் இந்த தெரு பேரே வந்து ஜென்ரல் ஃபோக்கஸ் வே அப்படின்னு வச்சுருக்காங்க மக்களே இந்த சிட்டி டவர் மேயர் ஆஃபீஸ் பார்த்தீங்க ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் இடம் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த சிட்டி வந்து எவ்வளோ முக்கியமான இடமா இருந்தது எந்த இடத்துல வந்து ஜெர்மனி சரண்டரான இடத்தையும் பார்த்தீங்க ப்ளஸ் வந்து இந்த ஊரில் வந்து இந்த சாப்பாடு ப்ளஸ் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எப்படி எந்தெந்த கடைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்க ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் இது வந்து எவ்வளோ பழமையான ஸ்ட்ரீட்டுன்றதையும் பார்த்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட்டை நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன் கவர் பண்ணிட்டேன் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெயில் அடித்த உடனே நம்ம ஆள் எவ்வளோ ஜாலியாக உக்காண்டிருக்கார் பாருங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷலு வெயில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆளாளுக்கு ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க மக்களே தொடர்ந்து நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள் இதேமாரி சூப்பரான வீடியோஸ் போடுவோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சர்ச்சு வந்து ஒரு பழமையான சர்ச்சு இது வேகனன் சிட்டியில் இருக்குது வேகனன் ஸோ இதேமாரி தொடர்ந்து நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே